சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மீனாட்சி அம்மனை பற்றி. மதுரை மீனாட்சிக்குன்னு தனி சிறப்பு உண்டுங்க. எல்லா கோவில்லையும் உள்ள தெய்வங்கள் எல்லாம் அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு பள்ளியேற பூஜையும் முடிஞ்சு உறக்கத்துக்கு செல்வாங்கன்றது ஒரு ஐதீகம். ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டும் அர்த்தஜாம பூஜையும் உண்டு பள்ளியேற பூஜையும் உண்டு, ஆனால் அம்பாள் உறங்குவதே கிடையாது. அல்லும் பகலுமா நம்ம கண் விழித்து பக்தர்களை காத்து கொண்டிருக்கிறாள் மதுரை மீனாட்சி. இன்று மீனாட்சி அம்மன் கோவிலோட கும்பாபிஷேகம் பாலாலயத்தோட தொடங்கியது. ஆகம விதிப்படி 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கணும். அந்த வகையில் 8/4/2009 குடமுழுக்கு நடந்தது. இதுக்கு இடப்பட்ட காலத்தில் 2018 மீனாட்சி அம்மன் கோவிலில் பயங்கர தீ விபத்தில் வீரவ சந்திராயர் மண்டபம் பயங்கரமாக சேதமாயிடுச்சு. அதையும் சீரமைக்கிற பணி நடந்துட்டு தான் இருக்குது. முதல் கட்டமாக கோவிலோட கிழக்கு ராஜகோபுரம், மேற்கு வடக்கு தெற்குன்னு 3 9-நிலை கோபுரங்களும் அம்மனோட 7-நிலை கோபுரமான 5 கோபுரத்துக்கும் இன்னைக்கு பாலாலயம் தொடங்கியாச்சு. மீனாட்சி அம்மன் கோவிலோட பெருமையும் கள்ளழகர் ஆற்றில் இறங்குற கதையை பற்றியும் கள்ளழகர் 10 நாள் கதையோட திருவிழாவோட சுவாரஸ்யத்தை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.